அதிகார வர்க்கமும் அரசியல் வர்க்கமும் எம் இனத்தின் மீது ஏவப்படுகின்ற ஒவ்வொரு அடக்குமுறைகளையும் உடைத்து எறிவேன். எம் இனத்தின் மீது பொய்மைகளை மட்டுமே புகுத்திக் கொண்டிருக்கக்கூடிய ஊடகங்களுக்கு மத்தியில் பொய்மையை உடைத்து எறிவேன். கள்ளிப்பாடி சேதுபதி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். தமிழ்நாட்டினுடைய அரசியல்ல பாமக ஏதாவது ஒண்ணு செய்யறாங்க, இல்ல பாமக ஏதாவது ஒரு விஷயத்த முன்னெடுக்கிறாங்க, இல்ல பாமக வந்து ஏதாவது ஒரு வேண்டுகோள் விடுக்கிறாங்க, இல்ல பாமக ஏதாவது ஒரு கோரிக்கை விடுக்கிறாங்கன்னா அதுல விமர்சனம் பண்றதுக்கு ஏதாவது ஒரு விஷயம் இல்லைனாலுமே கூட நாம அதை எப்படியாவது விமர்சனம் பண்ணணும்னு சொல்லிட்டு விமர்சன பொருளை தாமாக முன்வந்து உருவாக்கி அதை வைத்து பேசுவதையே வாடிக்கையாக கொண்டிருந்த பிசிகாவினுடைய தலைவர் திரு திருமாவளவன் அவர்கள் தற்போது வழக்கத்துக்கு மாற என்ன பண்ணிருக்காங்கன்னாக்க, பாமக சொல்றது சரிதான், ஐயா ராமதாஸ் அவர்கள் சொல்றதுதான் சரி, அதனால நாங்க இந்த விஷயத்துல அவருக்கு முழுமையா ஆதரவு கொடுக்கிறோம், நாங்களும் அதுக்கு குரல் கொடுக்கிறோம் சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட விவகாரத்திற்காக பாமகவுக்கு ஆதரவா பிசிகா குரல் கொடுத்திருக்குது. அதனை தொடர்ந்து நாம் தமிழ் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்களும் என்ன சொல்றாருன்னா, ஐயா அவர்கள் பல்வேறு முக்கிய விஷயங்கள் பத்தி தமிழ்நாட்டுல விவாதம் செஞ்சுட்டு இருக்கிறாரு, பல்வேறு விஷயங்களுக்கு கோரிக்கை விடுத்து கொண்டிருக்கிறாரு, அதே போல இந்த விஷயம் அப்படிங்கிறது அவர் முன்னெடுப்பினால் மட்டும்தான் நடப்பது சாத்தியம், நாங்கள் ஐயா அவர்களுக்கு முழுமையான ஆதரவு தரோம் சொல்லிட்டு பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு விவகாரத்துல பிசிகா வந்து பார்த்தோம் அப்படின்னாக்க, நாத்தாக்கா வந்து பார்த்தோம்னாக்க பாமகவுக்கு முழுமையான ஆதரவு கொடுத்திருக்கிறாங்க, அதற்கு ஆதரவுமே களமிறக்கி இருக்கிறாங்க. இந்த விஷயத்தை குறித்து பெருசா பேசுறதுக்கு முன்னாடி இன்னொரு விவகாரம் இருக்குது, அதை பேசிட்டு நாம இந்த டாபிக் உள்ள வருவோம் வாங்க. ஏன்னா அப்படின்னாக்க நேத்திக்கு இந்தியா முழுக்க பேசப்பட்ட ஒரு முக்கியமான விஷயம் சமூக நீதியின் அடித்தளம் சாதி வாரி கணக்கெடுப்பு, இதுதான் நேற்றைய தினத்தினுடைய மிக முக்கியமான ஒரு வார்த்தையாக பார்க்கப்பட்டது. ஏன்னா பீகார் மாநிலத்துல சாதி வாரி கணக்கெடுப்பு என்பது நடத்தப்பட்டிருக்கின்றது. இந்தியாவில பீகார் மாநிலத்தில் நேற்று நடத்தப்பட்ட சாதி வாரி கணக்கெடுப்பினுடைய அந்த விடை அப்படிங்கிறது, அந்த வெளிப்பாடு அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவுல பேசும் பொருளா மாறி இருக்கின்றது. காரணம் என்ன அப்படின்னாக்க, சாதி வாரி கணக்கெடுப்பு அப்படிங்கிறது ஒரு சமூகத்தை மட்டும் மேலோங்குவதற்கான விஷயம் கிடையாது, ஒரு நாட்டையே மேலோங்குவதற்கான விஷயம். அதை உணர்ந்த பீகார் மாநிலத்துல என்ன பண்ணிருக்காங்கனாக்க சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்திருக்கிறாங்க. அதன் அடிப்படையில பீகார்ல வந்து பார்த்தோம் அப்படின்னாக்க 13 கோடிக்கும் அதிகமான மக்கள் வசிக்கிறார்களா, அதுல பிற்படுத்தப்பட்டோர் பிசி என்று சொல்லக்கூடியவர்கள் 27.13%, மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் இபிசி என்று சொல்லக்கூடியவர்கள் 36.1%, பட்டியலினத்தவர்கள் அதாவது எஸ்சி 19.65%, பழங்குடியினர்கள் எஸ்டி அவர்கள் 1.68%, மற்றும் பொது பிரிவினர் எஃப்சி சொல்லுவாங்க இல்லைங்களா அவங்க 15.52% பேர் பீகார் மாநிலத்துல வாழுறாங்களா. இப்படி அவர்கள் எடுக்கப்பட்ட அதாவது சமூக வாரியா எடுத்திருக்கிறாங்க, ஆண் பெண் டிரான்ஸ்ஜெண்டர் அந்த மாதிரி எடுக்க கிடையாது, சமூக வாரியா எந்தெந்த சமூகங்கள் எவ்வளவு இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க எடுத்திருக்கக்கூடிய இந்த பட்டியல் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை வெளிப்படுத்திருக்குது. இத்தனை ஆண்டு காலம் இது தெரியாம போயிடுச்சுன்னு சொல்லிட்டு மிகப்பெரிய அளவுல ஒரு வேதனையை உருவாக்கி இருக்கிறதா. ஏன்னா அப்படின்னாக்க 63% இருக்கக்கூடிய மக்கள் இதுவரைக்குமே இத்தனை ஆண்டு காலமாக 27% இடஒதுக்கீடு மட்டும்தான் பீகார் மாநிலத்துல அனுபவிச்சிருக்கிறதா பீகார் மாநிலம் நேற்று எடுக்கப்பட்ட சாதி வாரி கணக்கெடுப்பினுடைய முடிவு தெரிவிச்சிருக்கின்றது. மேலும் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்க 15% இருக்கக்கூடிய மக்கள் 10% வந்து பார்த்தோம் அப்படின்னாக்க இதுவரைக்கும் பயன்பெற்றிருக்கிறாங்களா, 63% இருக்கிறவங்க 27% தான், ஆனால் 15% இருக்கிறவங்க இங்க வந்து பார்த்தோம் அப்படின்னாக்க 10% இடஒதுக்கீடு என்பதை பயனடைஞ்சிருக்கிறாங்களா. இது போல வந்து பார்த்தோம் அப்படின்னாக்க இங்கே ஏற்றத்தாழ்வு எழுதா 63% பேர் கிட்டத்தட்ட முக்கால் பங்கு மக்கள் தொகை கொண்டவர்கள் 27% தான் கால் பங்கு தான் அனுபவிச்சிருக்கிறாங்க. இதுல 15% அதாவது கால் பங்குக்கும் 10% குறைவான 15% பேர் 10% முழுமையா அனுபவிச்சிருக்கிறாங்க. அப்ப இவர்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒன்று இங்கே மறுக்கப்படுகின்றது, இங்கே மறுக்கப்படக்கூடிய ஒன்று இவர்களுக்கு கிடைக்காமல் போகின்றது. அப்ப இந்த சமூகங்கள் ஒட்டுமொத்தமா இருக்கக்கூடிய இதர பெரிய சமூகங்களையும் சேர்த்து இவர்களுக்கு தேவையான உரிய இடஒதுக்கீடு பயன் கிடைக்குதானா, நிச்சயமா கிடையாது. இதை மாற்றி அமைக்கணும் அப்படின்றதுக்காக தான் பீகார் மாநிலத்துல எடுத்தப்பட்ட அந்த மக்கள் தொகையினுடைய சாதி வாரியினுடைய கணக்கெடுப்பு அப்படிங்கிறது பெருமளவு அவசியம் ஒன்றா இருக்குது. இப்ப அவங்க என்ன சொல்றாங்க, நாங்க வந்து எந்தெந்த சமூகம் எவ்வளவு இருக்குதுன்னு எடுத்துட்டோம், இங்க உரியவர்களுக்கு உரியதான இடஒதுக்கீடு கொடுப்பதுல எங்களுக்கு சிக்கல் கிடையாது, நாங்க பிரிச்சு கொடுத்துருவோம் அந்த இடஒதுக்கீடு அந்தந்த சமூகங்களை பொருளாதார ரீதியாக கல்வி ரீதியாக வேலைவாய்ப்பு ரீதியாக தலைவங்க வைக்கும், அவர்களை வந்து தலை நிமிர வைக்கும் என்பதுல எந்தவித ஒரு மாற்று கருத்தும் இல்லைன்னு சொல்லிட்டு இங்க இருக்கக்கூடிய இந்திய மாநிலத்திலேயே பீகார் மாநிலம் நேற்றைய தினம் ஒரு முன்மாதிரி மாநிலமாக பார்க்கப்படுகின்றது, எல்லாராலையுமே பேசப்படுகின்றது. அதனை தொடர்ந்து அதே இதே இடஒதுக்கீட்டின் அடிப்படையில
தமிழ்நாட்டில் பார்த்தோம் அப்படின்னாக்க தமிழ்நாட்டில் மட்டும்தான் 69% இடஒதுக்கீடு என்பது நடைமுறையில் இருக்கின்றது. இங்க வந்து பார்த்தோம் அப்படின்னாக்க அரசு வேலை வாய்ப்புகளை கல்வியில எல்லாருக்குமே கிடைக்கக்கூடியது கிடைக்குதானா, கிடைக்கல. அதாவது பிற்படுத்தப்பட்ட பிரிவினர் பிசிக்கு 26.5%, இந்த வார்த்தையை நல்லா பார்க்கணும், பிற்படுத்தப்பட்ட பிரிவினருக்கு 25.6%, பிற்படுத்தப்பட்ட இஸ்லாமியர்களுக்கு 3.5% உள்ளிட ஒதுக்கீடு அதிலே வந்துடும். அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னாக்க மிகவும் பிற்படுத்தப்பட்ட பிரிவினருக்கு 20% இடஒதுக்கீடு தற்போது வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. பட்டியல் சமுதாயத்தவர்களுக்கு 15% இடஒதுக்கீடு என்பது வழங்கப்பட்டிருக்கின்றது. அதிலே வந்து பார்த்தோம் அப்படின்னாக்க எஸ்சிஏ அவங்களுக்கு 3% கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இந்த எஸ்டி என்றவங்களுக்கு 1% கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இது எல்லாமே உள்ளிட ஒதுக்கீடு. இந்த இதுல இருந்து வந்து பார்த்தோம் அப்படின்னாக்க 3% உள்ளிட ஒதுக்கீடும் 1% இடஒதுக்கீடு வந்து பார்த்தோம் அப்படின்னாக்க எஸ்சி எஸ்டி எஸ்சிஏவுக்கு கொடுக்குறாங்க. இந்த பிற்படுத்தப்பட்ட பிரிவினர் இருக்காங்க இல்லையா, இவங்களுடைய மக்கள் தொகை என்னவா இருக்கும் அப்படின்னாக்க இவர்களுக்கு உரிய பர்சன்டேஜ்ன்றது ரொம்ப கம்மியா தான் இருக்கும். ஆனா இவர்களுக்கு 26.5% கொடுக்கப்படுகின்றது. பிற்படுத்தப்பட்ட பிரிவுல வன்னியர்கள் அவங்க கூட சேர்த்து வந்து பார்த்தோம் அப்படின்னாக்க 107 சமுதாயம். இதுக்குதான் பாட்டாளி மக்கள் கட்சி மிகப்பெரியது ஒரு போராட்டத்தை நடத்திச்சு. அதன் விளைவாக வந்ததுதான் இந்த 20% இடஒதுக்கீடு, வன்னியர்களுக்கான 20% இடஒதுக்கீடு கொடுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம 1987 மிகப்பெரிய ஒரு போராட்டம் பண்றோம். அந்த போராட்டத்தின் விளைவாக 1989 கலைஞர் என்ன பண்றாருனாக்க 107 சமூகங்களை வன்னிய சமுதாயத்தோடு இணைத்து 20% இடஒதுக்கீடு கொடுக்கிறாரு. இந்த 20% இடஒதுக்கீட்டுல 108 சாதி இருக்குது. ஆனா அந்த பிசி இருக்கு இல்லையா, அதுல அவ்வளவு கிடையாது. மிகவும் குறைவான சமூக கட்டமைப்பை கொண்டதுதான் அந்த பிசி பிரிவாகும். இந்த பிரிவுல வன்னியர்கள் பெரும்பான்மை. இங்க ஓவரால் இருக்கக்கூடியதுக்கே தமிழ்நாட்டுல வன்னியர்களும் பறையர்களும் தான் அதிகம். இந்த வன்னியர்களும் பறையர்களும் இதுல வந்து நமக்கு தெளிவா தெரியும். பட்டியல் சமுதாயத்தவர்களுக்கு 15% கொடுக்கப்படுகின்றது. இந்த 20% வன்னியர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய அனுபவிக்கக்கூடிய சதவீதம் என்பது 4% அல்லது 5% தான் தற்போது அனுபவிக்கப்படுகின்றது. பட்டியல் சமுதாயத்தவர்களை விட சமூக ரீதியான, அதாவது இங்க வந்து மக்கள் தொகையின் அடிப்படையில வன்னியர்கள் அதிகமாக இருப்பார்கள் என்று சொல்லக்கூடிய இந்த சூழல்ல இங்க 15%னா பாவட்டாளி மக்கள் கட்சி சார்பாக வன்னிய சமுதாயத்தை கேட்டது 10.5%. அப்ப கிடைக்கக்கூடிய 4% வச்சு கல்வி வேலைவாய்ப்பு பொருளாதாரத்துல எந்த அளவுக்கு முன்னேற முடியும், இதுதான் இங்க கேள்வியா இருக்குது. இதனை வலியுறுத்திதான் இன்னைக்கு நேற்றுக்கு கிடையாது, இந்த நோட்டீஸ் அப்படிங்கிறது 1993 வெளிவந்த பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நோட்டீஸ். அதுல என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னாக்க வன்னியர்களுக்கு கல்வி வேலைகளில் 20% இடஒதுக்கீட்டினை வழங்குவதற்கான அரசாணையை உறுதி செய்ய வேண்டும். மேலும் தமிழ்நாட்டில் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்து அந்தந்த சாதிகளுக்கு உரிய இடஒதுக்கீடை கொடுக்க வேண்டும்னு சொல்லிட்டு பாட்டாளி மக்கள் கட்சி இன்னைக்கு கிடையாது 1993 ஆற்காடு மாநிலத்தின் சார்பாக ஒரு நோட்டீஸ் ஆற்காடு மாவட்டத்தின் சார்பாக ஒரு நோட்டீஸை வெளியிட்டிருக்கிறாங்க. அவர் முதல்ல சொல்றது என்ன, முதல்ல சாதிவாரி கணக்கெடுப்பு எடுங்க. ஏன்னா சாதிவாரி கணக்கெடுப்பு பீகார்ல நடத்திட்டாங்க இல்லையா, இந்த சாதிவாரி கணக்கெடுப்பின் வாயிலாக அவர்கள் மிகப்பெரிய அளவுல இன்னும் குறைந்தபட்சம் ஒரு 5 வருடத்துல ஒரு உச்சம் தொடக்கூடிய சூழல கல்வி பொருளாதாரம் வேலைவாய்ப்புல வருவாங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டுல எங்கேயுமே அப்படி கிடையாது. இன்னைக்கு இங்க சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாமதான் இங்க இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய 69% இடஒதுக்கீடு அப்படிங்கிறது எங்கேயுமே சாதிவாரி கணக்கீட்டின் அடிப்படையில கொடுக்கப்படல, ஏதோ ஒரு தோராயணத்தின் அடிப்படையில சில கமிஷன்கள் அடிப்படையில தான் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அதே கமிஷன் பேசிஸ்ல தான் நாம என்ன பண்றோம் அப்படின்னாக்க அந்த 10.5% கேட்கிறோம். ஆனால் தற்போது வரைக்குமே கேட்கல. அதன் அடிப்படையில தான் பாட்டாளி மக்கள் கட்சி எல்லா சமுதாயத்துக்குமாவது மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுங்களேன், அதை வச்சாவது எல்லாருக்கும் இடஒதுக்கீடு கொடுக்கணும்னு சொல்லிட்டு மிகப்பெரிய அளவுல ஒரு கோரிக்கையை 35 வருஷம் 40 வருஷமா வந்து பேசிட்டு இருக்கிறாரு ஐயா திரு ராமதாஸ் அவர்கள். ஆனா இதை பேசக்குள்ளே ஒரு கட்டத்துல திருமாவளவன் அவர்கள் என்ன சொன்னாருன்னா சாதிவாரி கணக்கெடுப்பு என்பது இங்க வந்து இப்ப கிடையாது, முன்னாடி பாமக மட்டுமே வலியுறுத்துது, அவங்களுடைய பேங்கிங்கை காட்டுறதுக்கும் அவங்களுடைய மக்கள் தொகையை காட்டுறதுக்கும் தான் ஐயா திரு ராமதாஸ் அவர்கள் இது போல பேசிட்டு இருக்கிறான்னு சொல்லிட்டு முன்னதாக சொன்ன திரு திருமாவளவன் அவர்கள் தற்போது என்ன பண்ணிருக்காரு அப்படின்னாக்க விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து ஒரு நோட்டீஸ் வெளியிட்டிருக்கிறாரு. அதுல அவரே சொல்லியிருக்கிறாரு பிற்படுத்தப்பட்ட பிரிவினர் மற்றும் மிக பிற்படுத்தப்பட்ட பிரிவினருக்கு உரிய இடஒதுக்கீடு கிடைக்கல, அவர்களுக்கான இடஒதுக்கீடு கிடைக்க வேண்டும் என்றால் அவர்களுக்கான உரிய பிரதிநிதித்துவம் கிடைக்க வேண்டும் என்றால் உரிய இடஒதுக்கீடு தமிழகத்தில் அமல்படுத்தப்பட வேண்டும் சொல்லிட்டு சாதிவாரி அதாவது பீகார் மாநில அரசை போல தமிழ்நாடு அரசும் கணக்கெடுப்பு செய்ய வேண்டும். சாதிவாரி கணக்கெடுப்பு இத்தனை ஆண்டு காலமா அவருக்கு தெரியல, இத்தனை ஆண்டு காலமா திராவிடம் எது செஞ்சாலும் ஊ போட்டு இருக்கக்கூடிய திரு திருமாவளவன் அவர்கள் இப்ப திரு ராமதாஸ் ஐயா அவர்களுடைய இந்த முக்கிய அறிவிப்புக்கு பின்பாக இந்த முக்கிய வேண்டுகோளுக்கு பின்பாக இவங்க உணர்றாங்க. தேர்தல் நெருங்கிடுச்சு இல்லையா, இப்ப மக்கள் மத்தியில ஏதாவது வாக்கு பெறக்கூடிய ஒரு அறிவிப்பு வெளியணும், ஒரு நோட்டீஸை வெளியணும், ஒரு அறிக்கை வெளியணும்னு சொல்லிட்டு திருமாவளவன் அவர்கள் தற்போது இடஒதுக்கீடுக்கான அந்த சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க சொல்லி வலியுறுத்திருக்கிறாரு.
அதே போல திரு சீமான் அவர்களும் பார்த்தோம் அப்படின்னாக்க சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாமல் சமூக நீதி பேச முடியாதுன்னு சொல்லிட்டு திரு சீமான் அவர்களும் பார்த்தோம் அப்படின்னாக்க தொடர்ந்து பல்வேறு முறை பல்வேறு இடங்கள்ல பேசி கொண்டு வருகிறார். இந்த ஒரு விஷயத்துல பாமகவுக்கு அவர் அவரே சொல்லியிருக்கிறார் என்னன்னா, எங்க ஐயா வந்து 12 ஆண்டு காலமா சாதிவாரி கணக்கெடுப்பு வேணும்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கிறாரு, இங்க இருக்கக்கூடிய அரசாங்கம் அதை பத்தி பெருசா பேசுறது கிடையாது, ஆனால் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினால் மட்டும்தான் சமூக நீதி நிலைநாட்ட முடியும். தந்தை பெரியாரே என்ன சொல்றாரு, ஐயா அதை சுட்டி கட்டு ஒரு முறை சொல்லிருக்கிறாரு. தந்தை பெரியாரே என்ன சொல்றாரு அப்படின்னாக்க, சமூக வாரி அதாவது குடிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும், குடிவாரி கணக்கெடுப்பு நடத்தி அதற்கு பின்பாக அந்த மக்கள் தொகையின் அடிப்படையிலே அவர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் சொல்லிட்டு தந்தை பெரியாரையாவது நீங்க வந்து உங்களுடைய கொள்கையை ஆசனா வச்சிருக்கீங்க, சமூக நீதி பேசக்கூடிய பெரும் வித்தகரா வச்சிருக்கிறீங்க, அதையாவது வழிமொழிந்து எங்களுக்கு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி இடஒதுக்கீடு கொடுங்க, இல்ல எங்களுக்கு இடஒதுக்கீடாவது முன்னாடியே கொடுங்கன்னு சொல்லிட்டு ஐயா அவர்கள் சொல்லிருக்கிறாரு. அந்த கருத்தை ஏற்றிருக்கக்கூடிய திரு சீமான் அவர்கள் தற்போது ஐயா அவர்களுக்கு ஆதரவாக இந்த விஷயத்துல குரல் கொடுத்திருக்கிறாரு. இதுதான் ஒரு மிக முக்கியமான விஷயமா இங்க பார்க்கப்படுகின்றது. ஏன்னா அப்படின்னாக்க தமிழ்நாட்டுல மிகப்பெரிய அளவுல சமுதாயத்தினுடைய பிரிவினைகள், சமுதாயத்தினுடைய மேம்பாடுகள் எல்லாமே இங்க இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாமல் ஓயாது அப்படிங்கறதா நிதர்சனமான உண்மை. யாருக்கு என்ன தேவை, ஒருத்தன் வீட்டுல 5 பேர் இருக்கிறான், 5 பேர் இருக்கிற வீட்டுல 2 இட்லியை கொடுத்து சாப்பிட சொல்றதோ, 2 பேர் இருக்கிற இடத்துல வயிறு நிறைய நிறைய 10 இட்லியை கொடுத்து சாப்பிட சொல்றதும் தான் இங்க தமிழ்நாட்டுல இருக்குது. எவனுக்கு பசிக்குதோ, யாருக்கு பசி எடுக்குதோ அவர்களுக்கு தான் உணவு தேவை. யாரு தின்னு கொழுத்து போய் உட்கார்ந்து இருக்கிறாங்களோ அவங்களுக்கு உணவு தேவை கிடையாது, அவங்களுக்கு செரிமானத்துக்கு ஏதாவது கொடுத்தாலே போதும். அதே தான் இங்க தமிழ்நாட்டுல நடந்துகிட்டு இருக்குது. பெரும்பான்மை சமூகம் நாங்க சொல்றோம், நீங்க நிரூபிக்கணும் இல்லையா, அதாவது பெரும்பான்மை சமூகம் நாங்க சொல்றோம், நாங்க உதாரணத்துக்கு வன்னியர்கள் 3 கோடி பேர் இருக்கோம் தமிழ்நாட்டுல சொன்னா அவ்வளவா இருக்கிறீங்க, இவ்வளவா இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு பேசக்கூடியவர்கள் எல்லாமே இங்க சரி அவங்கதான் சொல்றாங்களப்பா, அதுக்காகதாவது சாதிவாரி கணக்கெடுப்பு எடுங்க, மக்கள் தொகை சாதிவாரியின் அடிப்படையில எடுங்க, இடஒதுக்கீடு கொடுங்கன்னு சொல்லிட்டு குரல் கொடுப்பாங்களான்னு பார்த்தா யாருமே கிடையாது. ஆனா இப்ப அதுல ஒரு மாற்றம் எழுந்திருக்கின்றது. ஐயா அவர்கள் சொல்லியிருக்கக்கூடியவர்கள் எல்லாமே வழிமொழிந்திருக்கிறாங்க. இப்ப எல்லாருமே தேர்தல் நெருங்க 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 ஐயா சொல்றதை செய்யுங்க, ஐயா சொல்றதா சரின்னு சொல்லிட்டு இங்க சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கான முயற்சியை மேற்கொள்ளுங்கன்னு தமிழ்நாட்டினுடைய அரசிற்கு அழுத்தம் கொடுத்திருக்கிறாங்க. அது எந்த அளவுக்குன்றத நாம இன்னும் சுச்ச காலம் இருக்கு இல்லையா, அதுல பார்ப்போம். ஒரே விஷயம்தான், சமூக நீதி எப்ப நிலைநாட்டப்படும் அப்படின்னா எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கக்குள்ளதான் இங்க சமூக நீதி நிலைநாட்டப்படும். ஒரு குறிப்பிட்ட வருடத்திற்கு முன்பாக பட்டியல் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் கல்வி வேலைவாய்ப்பு பொருளாதாரத்துல பின்தங்கி இருந்தாங்க. இப்ப அவர்களுக்கு உரிய இடஒதுக்கீடு கொடுக்கப்பட்டதன் விளைவாக அதனுடைய எழுச்சியாக தான் தற்போது அரசு துறையா இருக்கட்டும், கல்வியிலையா இருக்கட்டும், பொருளாதாரத்திலேயா இருக்கட்டும், எல்லாத்துலயுமே முன்னேறி இருக்கிறாங்க. அப்ப அந்த ஈக்குவலைசேஷன், அந்த சமநிலை அப்படிங்கிறது எப்படி வரும், சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி உரியவர்களுக்கு உரியதை கொடுத்தால் மட்டும்தான் சாதி கூட இங்க ஒழியும். அது வரைக்கும் இவங்க வாயால பேசுறாங்க, அதெல்லாம் ஒழியாது. எல்லாருக்கும் எல்லாம் சமமாக கிடைத்தால் எல்லோரும் எல்லாமே சமநிலை உருவாக்கப்படுகின்ற ஒரு சூழல் இங்க நிலவும்னு சொல்லிட்டு ஐயா அவர்கள் கொடுக்கக்கூடிய அந்த ஆலோசனையை கேட்டு உடனடியாக தமிழ்நாட்டில் பீகார் மாநிலத்தை போல சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி இங்க இருக்கக்கூடிய அனைத்து சமுதாய மக்களுக்கும் உரிய இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கள்ளிப்பாடி சேதுபதி. நன்றி, வணக்கம்.